ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்விட்ச் இன் சமையல். இன்றைக்கி எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான் போட போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரம் தான் நம்ம வீடியோவில் பண்ண போகிறோம். இது கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிட்ருப்போம். 90s kids 2K kids எல்லோரும் சாப்பிட்ருப்போம். எல்லாரோட ஃபேவரெட்டுன்னு கூட சொல்லலாம். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு வந்து நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரிசி மாவே வந்து போதும். அடிஷனலாக வந்து நான் சேர்க்க போகிறது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலை மாவு வந்து போட்டுக்கலாம். 1-2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது ஏன் வந்துட்டு நான் ஆப்ஷனலாக சொல்கிறேன் அப்படின்றத நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது புரியும். இப்போ இது கூடவே வந்து ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு நம்ம சால்ட் போட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு வந்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து கட்டியான பதத்தில் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம உருக்கின வெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கோட்டாகி வைக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதில் வெண்ணெய் தான் சேர்க்கணும்னு கிடையாது, எண்ணெய் நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து அந்த மாதிரி அரிசி மாவு தூவிட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி மறுபடியும் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வந்து கட்டியான பதத்தில் பிசைஞ்சதுக்கப்புறம் இதை இப்போ சின்ன சின்ன உருண்டையாக வந்து உருட்டணும். நான் ஏற்கனவே வந்து ஸ்வீட் வீடியோவில் வந்து போட்டிருப்பேன், அதில் பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. நான் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். போன வீடியோவில் நான் வந்து ஸ்வீட் பண்ணிப்பேன், சேம் ப்ராசஸ் தான். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்துட்டு நம்ம ஸ்டிக்கு மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே தின்னாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இப்போ நம்ம இதில் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது, அதனால நம்ம வானல் ஃபுல்லாக கூட போட்டுக்கலாம். சீக்கிரமாக நம்மளுக்கு வேலையும் முடிஞ்சிடும். நம்ம வந்து மொத்தமாக போட்டால் கூட பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரி பிரிஞ்சு வரும், அதனால நம்ம பயப்பட வேண்டாம். எண்ணெயும் அந்த அளவுக்கு வந்து குடிக்காது, சுத்தமாக வந்து எண்ணெய் குடிக்காது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள், இதுதான் வந்து கரெக்டான பதம். அதனால நம்ம வானல் ஃபுல்லாக வந்து போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே வீடியோவில் சொல்லியிருந்தேன், லாஸ்ட்டு வந்து நான் வந்துட்டு சொல்கிறேன் எதனால் வந்து இது 2 பொருளை வந்து ஆப்ஷனில் வச்சுருக்கேன் அப்படின்னா, இது மறுபடியும் வந்து செகண்ட் டைம் வந்து நம்ம பொரிச்சு எடுக்கணும். இதுவே அரிசி மாவாக இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து முடிச்சிடலாம். இது நம்ம கூட வந்துட்டு கடலை மாவு போட்டிருக்கிறதுனால வந்து இது 2 வாட்டி நம்ம வந்து மறுபடியும் பொரிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வந்து இது நான் ஆப்ஷனில் சொன்னேன். உங்களுக்கு வேணும்னா வெறுமனே அரிசி மாவு மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க, ரெண்டுமே நல்லா டேஸ்டாக தான் இருக்கும். இப்போ செகண்ட் டைம் வந்துட்டு நம்ம போட்டு எடுக்கும்போது நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கணும், அதே சமயத்தில் வந்து நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கணும். ஃபஸ்ட் நம்ம எடுத்தது லைட்டாக கொஞ்சம் கலர் இருந்துச்சு ஒயிட் கலரில், இப்போ நல்லா வந்து கோல்டன் கலரில் வரணும். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்கிற எல்லா மாவையும் வந்துட்டு 2-2 வாட்டி இந்த மாதிரி போட்டு கிறிஸ்பியாக எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையுமே பொரிச்சாச்சு. பொரிச்சு அந்த ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உப்பு போட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம். ஏன்னா உப்பு போய் எல்லா இடத்துலையும் பட்டா அப்படின்னா தான் வந்துட்டு அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ அது கூடவே வந்து காரம் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீர் மிளகாத்தூளும் காரத்தூளும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன், அதனால கொஞ்சம் கலரும் இருக்கும் கொஞ்சம் காரமும் இருக்கும். ரொம்ப வந்துட்டு காஷ்மீர் மிளகாத்தூள் காராது. இப்போ அது கூட வந்து முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி ஈக்குவலாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு எல்லா இடத்துலையும் காரம் அந்த உப்பு எல்லாமே படும். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து காரம் சேர்த்துக்கோங்க, சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா வந்துட்டு ஆப்ஷனல் தான், இது ஜஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் லைட்டாக வந்து பெப்பர் சேர்த்துக்கோங்க காரத்தூளுக்கு பதிலாக. கடையில் வாங்குற காரம் இப்போ நம்ம வீட்லேயே வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வந்துட்டு சேம் அதே மாதிரி டேஸ்ட்லேயே இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கேன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை போல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு ரெசிபியில் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய், தேங்க்யூ.